I'm Soumya. I'm going to talk about a famous person, AtoZ, Karthik Gonsalvez. He's such a gem of a human. Now, when I first saw him in Delhi Public School, or a short film competition. Po Siri, he's such a good person. First time I saw him, he was innocent. But he's not innocent. He's a multi-talenter. He knows everything. Singing, dancing. Pakkava dance panuvaanga. Solave mudiyadhu. MCR panukuru Siri. Then he's such a good human. More than that, யோகா பக்காவாக பண்ணுவார். எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க, ஒரு மனுஷனே கிடையாது. சூப்பர் கேரக்டர் அவர், மல்டி டேலண்டர். ஹி டிசர்வ்ஸ் எவ்ரி திங். சொல்லணும்னா கொன்சால்வேஸ், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ கார்த்தியனா, நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்க வரைக்கும் அதே எந்தும் என்ன செய்ய சொன்னாலும் வெர்ஸ்டைல் பர்சன். ஹீ கேன் டான்ஸ், மாடல், அதுக்கப்புறம் எம்சி பண்ண சொன்னால் எம்சி பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப லைவ்லியாக இருக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ரொம்ப ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவங்க பண்ணுற எல்லா ஒர்க்லேயும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அண்ட் அவங்கள ஒரு பேசிக்காக அவங்க சொல்லணும்னு சொன்னால், அவங்க பேஷனாக ஹீ டூ வாட் ஹீ லவ்ஸ். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றதுக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கார்த்தியா. ஸோ கார்த்திக் கோன்சால்வேஸ் அவரை பற்றி சொல்லணும்னா, நான் முத முதல் வந்து காலேஜில் தான் பார்த்தேன். 2009 இப்போ 2018 வரைக்கும் வந்து நாங்கள் ஒரு அரௌண்ட் ஒரு 8 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிருக்கோம். எங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பர்சன், முக்கியமான பர்சன் தான் கார்த்திக் கோன்சால்வேஸ் தான். அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஸ்காம் ஒரு ரூட்டை எடுத்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ரூட் எடுத்து சூஸ் பண்ணார். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நானாகட்டும், எனக்கு பின்னாடி இருக்க ஜூனியர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காம் எடுத்து இப்போ நல்ல ஒரு லெவலில் இருக்காங்க. ஸோ கார்த்திக் வந்து விஸ்காம் எடுத்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்டர் ஆகி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக வந்திருக்காரு. அது அது போக அது மட்டும் இல்லாமல் நிறைய ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு. யாராவது கற்றுக்கணும், விஷயம் கற்றுக்கணும்னு வந்துட்டு வாங்க நம்ம ஈவெண்ட்ஸில் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு போகிற ஒரு சூப்பரான ஒரு ஹேபிட் வந்து கார்த்திக் கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு அவார்டு என்னென்னா வந்துட்டு ஒரு ட்ரீமாக இருக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு பிரின்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு அவார்டு. என்ன அப்படின்னு வந்துட்டு அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீம்லேயே ஆகட்டும், ஆங்கரிங் ஃபீல்ட்லேயே ஆகட்டும், யார் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்காங்களோ அந்த பிரின்ஸ் ஆஃப் விஜே, பிரின்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்ற வந்து ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டு லாஸ்ட் இயர் வந்து கார்த்திக் கோன்சால்வேஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சிருக்காருன்றத விட அவர் அதை வந்து தக்க வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லணும். அவருக்கு வந்து இன்னும் வாழ்க்கையில் பல வெற்றிகள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள் வேண்டிக்கிறேன். இப்போ கார்த்திக் அண்ணாவோட பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட அவரை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்மா. இப்போ வந்து கார்த்திக் கொன்சால்வேஸ் இந்த பேரை மக பண்ணி சொல்கிறக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பேரை எப்படி வச்சிங்க? என் பேர் ஆபேல், கார்த்திக்கோட அம்மா பேர் ஜெயமணி. இப்போ பேரை பார்த்த உடனே நீங்கள் சொல்லிடுவீங்க இது எந்த ரிலீஜியஸை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு. பட் என் பையனுக்கு பேரை வைக்கும்போது பேரை வச்சு அவனை வந்து அடையாளம் கண்டுக்கக்கூடாது, அப்படி ஒரு பேர் இருக்கணுன்றதுக்காக தான் கார்த்திக் கான் சால்வேஸ். கார்த்திக்ன்றது இந்து நேமும், கான்ன்றது முஸ்லீம் நேமும், சால்வேஸ்ன்றது கிறிஸ்டியன் நேமும். இதை இணைச்சி வந்து பேர் வச்சான். இப்போ அவரை வந்து அவருடைய அடையாளத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. பட் பேரை வச்சு வந்து அவர் எந்த ரிலி எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்றது தெரியக்கூடாது. அதுக்காக தான் இந்த பேரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். இப்போ அவரோட பேர் கார்த்திக் கொன்சால்வேஸ், அதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவர் செய்கிற வேலைகளும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அவரோட சைல்டுஹுட்டை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். அவர் எந்த வேலையும் வந்து ரொம்ப உன்னிப்பாக தானே வந்து முடிக்கணும், அந்த டைமுக்கு முடிக்கணுன்ற எண்ணத்தில் தான் இருப்பான். தூங்கக்கூட மாட்டான். ஒரு ஒர்க்குன்னு எடுத்தால் தூங்கவே மாட்டான். அது முடித்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு தூக்கமே வரும். அதனால் ஸ்கூல்லேயே அவங்க மிஸ்ஸுங்க எல்லாத்துக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் காம்படிஷன்னு அவனை விடவே மாட்டாங்க. அவன் உடம்பு சரியில்லைன்னா கூட அவனை வந்து கண்டிப்பாக வரவைங்கன்னு சொல்லி வர வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. ஆசிரியர்களும் அவன் மேலே ரொம்ப முழு அக்கறை. அவன் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு தான் வாங்குவான். எல்லாத்துலேயும் 100 வாங்குவான். ஒரு மார்க்கு ஒரு இதில் கம்மியானால் கூட அழுவான். அதே மாதிரி ஸ்கூல் காம்படிஷன்லேயும் அத்தனை ப்ரைஸும் அவனுக்கு தான் கிடைக்கும். ஒவ்வொரு டைமும் வைக்கிற எல்லா காம்படிஷன்லையும் அட்டன் பண்ணுவான். அந்த எல்லா காம்படிஷன்லேயும் வந்து ஒரு அஞ்சு கேட்டகரினா அத்தனையும் அவனுக்கு தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் பேசின வச்சே தெரிஞ்சு அண்ணாவோட அச்சீவ்மெண்ட் வந்து இப்போ ஆரம்பிக்கலை, ஸ்கூல் டேஸ்லேயே நிறைய ஆரம்பிச்சிது. அவரோட டேலண்ட்டும் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து மோஸ்ட்டாக எல்லா அப்பா அம்மாவையும் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷனில் தான் அவங்க பையனும் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் எப்படி இந்த விஜேன்ற ஒரு இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி அவங்கள அலோவ் பண்ணீங்க? எல்லா பேரண்ட்ஸும் விரும்புகிற மாதிரி அவரையும் வந்து ஐடி படித்தார். அண்டர் கிராஜுவேட் பார்த்திங்களா ஐடி தான் படித்தார். பட் அவருக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. ஒரு இதில் போய் ஒர்க் பண்ணக்கூடாது, தானே வந்து கிரியேட்டராக இருக்கணுன்றதில் அவருக்கு மிகுந்த ஆசை. அதனால் என்ன சொன்னார்னா, நான் வந்து
விஸ்காம் படிக்கணும் அப்படின்னார். உடனே வந்து நாங்கள் வந்து வேலைக்கு அவரை அனுப்பாமல் உடனே எம்எஸ்சி விஸ்காமில் வந்து அவரை ஜாயின் பண்ணோம். அவர் விஸ்காமுக்கு போய் கிட்டத்தட்ட அங்கேயும் வந்து சிறப்பாக இது நல்லா இது பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ்லேயே தான் பாஸ் பண்ணார். பண்ணிவிட்டு அவர் இன்னும் அந்த ஆசை தீரலை, எம்ஃபில் பண்ணணுன்னார். அதுலேயே எம்ஃபில் பண்ணி இப்போது இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. இதில் வந்து அவர் நிறைய எல்லா இடங்களுக்கும் எல்லா இதுக்கும் ஸ்டேஜுக்கும் போவார், எல்லா இதுலேயும் போய் பார்ப்பார். இவ்வளோ நேரம் நம்ம கார்த்திக் கொன்சால்வேஸ் அண்ணாவை பற்றி அவங்க ஃபேமிலிக்கிட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அவங்க ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அந்த பர்சனை நம்ம நேர்லேயே பார்க்க வந்திருக்கோம். ஹாய்ண்ணா, உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு உங்கள் டேலண்ட் வந்து இப்போ ஆரம்பிக்கல, சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சது. அது எப்படி ஆரம்பிச்சது, அது எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இந்த விஷயங்கள்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆனதில்லை, ஸோ சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. அந்த சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்ததுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கோட்டே சொல்லுவாங்க பழமொழி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராகுவதும் தீயவராகுவதும் அவங்களோட பெற்றோர் வளர்ப்பினரே. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. இப்போ வந்து நான் எல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ணிக்கிறேன், பட் அப்போ சின்ன வயசுலேருந்து என்னை ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் இந்த ஸ்டேஜ் அவன் ஏறட்டும், இந்த ஸ்டேஜ் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இருந்தனால மட்டுமே என்னால் இந்த அளவுக்கு திறமைகளை சின்ன வயசுலேருந்து வளர்த்துக்க முடியுது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ வந்து பெருசாக என்னை காட்டுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சூப்பர்ண்ணா. இப்போ A to Z சொன்னாலே கார்த்திக் கொன்சால்வேஸ்னு எல்லாத்துக்கும் தெரியுது. இப்போ A to Z-னாலே எல்லாமே அடங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது எல்லாத்தையும் எப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இந்த A to Z-ன்ற விஷயம் வந்து அதில் எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா, வென் யூ கான் டூ சம்திங் தென் ஹூ எல்ஸ் கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் ட்ரையல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு இதில் பழமொழி இது சொல்லுவாங்க, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் இஸ் அ மாஸ்டர் ஆஃப் நன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் அவங்க நம்மளுக்கு அந்த டேலண்ட் இருக்கா இல்லையானே தெரியும். ஸோ ட்ரையல் பண்ணாமே நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து தோற்று போகிறக்கு பதிலாக, ஸோ ட்ரையல் பண்ணி அதில் தோத்தோம் அப்படின்னா, ஸோ எப்பவும் ஒரு எப்படியோ ஒரு நாள் வந்து அதில் வெற்றி பெறுவோம். ஸோ பண்ண ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்டில். ஸோ அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு விஷயம் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படின்றனால தான் நான் எல்லா விஷயத்துலேயும் ஒரு ட்ரையல் பண்ணுவேன். ஸோ இப்போ ஒரு டிராயிங் ஆகட்டும், ஃபஸ்ட்டு எனக்கு டிராயிங் வரைய தெரியுமா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கியிருக்கேன் ஒரு அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு நிறையா அது பின்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்ற விஷயமே வரும். ஸோ அத்லெட்டிக்ஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் விஷயம் உட்காந்து ஃபஸ்ட்டு ஓடினோடனே நான் அப்படியே பயங்கரமாக ஓடிடல. ஸோ அதுக்கான ட்ரைனிங் எனக்கு கோவை அத்லெட்டிக் கிளப்லேருந்து நம்ம நேரு ஸ்டேடியமில் வந்து கிடச்சிச்சு. ஸோ என்னோடய யோகா இதுவும் ஸ்டார்ட் ஆனது அப்படி தான். இப்போ 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். 5 வயசுலேயே எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலில் கிடச்சிச்சு, அதில் நான் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் வந்து ட்ரையல் பண்ணி வலிகள் நிறைய இருக்கும், அக்செப்ட் த பெயின். ஸோ பெயினை வந்து அப்போ அக்செப்ட் பண்ணனால இப்போ வந்து ஃப்ளெக்சிபிள் லெவல் வந்து வேறு லெவல். இந்த வயசாகி இப்போ யோகா பண்ணுறீங்களா அப்படின்ற லெவலுக்கு இப்போ கேட்குறாங்க. ஸோ பெருசாக வயசாகலை, இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா எல்லா கண்ட்ரி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இருக்குது, பட் நம்ம ஊரில் இப்போ தான் கொஞ்சம் அந்த டெவலப்பிங் ஸ்டேஜில் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் என்னால் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் முடித்து இப்போ ஒரு நேஷ்னல் லெவல் வந்து லூதியானாவில் வந்து நான் போய் பண்ணேன். பஞ்சாபில் வந்து எனக்கு ஒரு யோகா பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சர்லேயே எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து அங்கே ரொம்ப வருஷம் கழித்து தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ என்னோடய கராத்தே இதுவும் அப்படி தான், கராத்தேவும் என்னோடய ஸ்கூல் லைஃப்லேயே இருந்துச்சு. ஸோ 9th நான் முடிக்கும் போதே நான் வந்து பிளாக் செகண்ட் டன் வந்து வாங்கிட்டேன். ஸோ கராத்தேயில் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு வந்து எவ்வளோ அடிகள் விழுகும், எவ்வளோ ரத்தங்கள் வரும் அப்படின்னு சொல்லி ரத்தக்காவையெல்லாம் வாங்கிட்டு தான் கராத்தே பண்ணி ஆகணும். ஸோ கராத்தே வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், அந்த கற்றுக்கிட்ட கராத்தே தான் இப்போ நான் நிறைய காலேஜஸ்க்கு வந்து நான் செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமெல்லாம் எடுக்கிறேன். ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் எடுக்கிறதுனா எனக்கு அந்த பேஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அங்கே கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் எனக்கு இப்போவும் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு உபயோகப்படுது. அண்ட் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் இப்போ முக்கியமாக இந்த எம்சிக்கு தேவையானதே இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். ஸோ இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கை வந்து கற்றுக்கிட்டதுக்கு வந்து பழைய நம்மளோட ஸ்பீச் காம்படிஷனு, இந்த ரெசிடேஷன் காம்படிஷன், இன்ஃபேக்ட் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஃபேன்சி ட்ரெஸ் மொறுக்கொண்டு உங்களுக்கு வந்து உதவும். அதெல்லாம் என்னடா ஒரு காம்படிஷனு, அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டாக போடுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிவாங்க. அதாவது ஒருத்தங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, கிடையவே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு கெட்டப் எனக்கு போடுறீங்களோ ஸோ அந்த கேரக்டராக மாறி நீங்கள் அப்போ தான் பேச ஆரம்பிப்பேன். நான் சின்ன வயசில் போட்ட கெட்டப் இனி ஞாபகம் இருக்கு, வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ நம்ம சிவாஜி சார் டைலாக்க நான் அப்போவே வந்து சின்ன வயசில் பேசும்போது பயங்கரமாக கைத்துட்டோம். இப்போ கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் அந்த வயசில் நான் அந்த டைலாக்கை பேசுகிறேன். நம்ம விவேகானந்தர் மாதிரி நான் வேஷம் போட்டிருக்கேன். ஸோ விவேகானந்தரோட ஸ்பீச் இங்கிலீஷில் அந்த மாதிரி ஒரு இது பண்ணேன்.
ஸோ அண்டு மகாத்மா காந்திஜி. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேரக்டர்ஸை வந்து அந்தந்த காலத்தில் நான் போட்டனால அந்த பேச்சுன்றதை வந்து தானாக அங்கே தொடங்கினது, அங்கே நான் மனப்பாடம் பண்ணி பேசின விஷயந்தான். இங்கே எனக்கு ஒவ்வொரு விஷயங்களாக வந்து நான் பேசும்போது தயக்கம் இல்லாமல் வந்து பண்ண முடியுது. இப்போ இந்த ஃபீல்டில் வரக்கு முன்னாடி என்ன ப்ரொஃபஷனில் இருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இந்த இதுக்கு வரக்கு முன்னாடி நான் வந்து ஹிந்துஸ்தான் காலேஜில் வந்து பிஜி அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்ருப்பேன். அண்ட் அது முடித்து நான் இப்போ வந்து ரெண்டு மூணு காலேஜஸ்க்கு வந்து இப்போது கெஸ்ட் லெக்சரிங் பண்ணிகிட்ருக்கேன். கோயம்புத்தூரில் ஆகட்டும், வெளியில் அரௌண்ட் த சிட்டிஸ், வேறு சிட்டிஸ்க்கும் ரெண்டு மூணு காலேஜஸ்க்கு வந்து நான் கெஸ்ட் லெக்சரிங் ஒர்க் ஷாப் மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், ஃபீல்டு ரிலேட்டடாக ஒரு ஆர்ஜேயிங் விஜேயிங் என்ன பண்ணணும், ஸோ எடிட்டிங்க்கு ஆகட்டும். நீங்கள் நிறையா மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும்னா, அந்த என்னென்ன மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா மீடியாலுமே ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இன் டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸ். ஸோ இந்த ஆன் ஸ்க்ரீனில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, பட் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நிறைய இதில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்கேன், அண்ட் லோட்டஸ் நியூஸில் வந்து கேமராமேனாக இருந்திருக்கேன். ஸோ அப்போல்லாம் வந்து இட்ஸ் அ ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு லேர்ன் தென் ரிமூவ் த எல் அப்புறம் ஏர்ன். ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ண இடம் அதெல்லாம் நிறையா எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ தினமலருக்கு ஆகட்டும், அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இப்போ இனி சேனல்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய சேனல்ஸோட. இங்கே ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்துவாங்க இல்லைங்களா, இன்னென்ன அரௌண்ட் கோயம்புத்தூர். ஸோ அதெல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் எல்லா செலிபிரிட்டி, கலைஞர் டிவி ஆகட்டும், விஜய் டிவி, ஸோ அந்த செலிபிரிட்டிஸோட எல்லாத்தினதையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ கரண்ட்டாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட ஐ லீக் நடந்துட்டுருக்கு. ஸோ ஐ லீக்கில் ஃபுட்பால் லீக் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே கோயம்புத்தூரில் நடக்குது, நேரு ஸ்டேடியமில். ஸோ அது ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி. ஸோ இதுதான் இப்போத்துக்கு கரண்ட்டாக போயிட்டுருக்கு. செம்மண்ணா பா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஏ டு செட்டுன்றதுக்கு இப்போ தான் எனக்கு கரெக்டாக மீனிங் தெரியுது. இப்போ வந்து ஏ டு செட் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சனால நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்களா, இல்லை இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்காக இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இந்த ஃபீல்டில் வரணும் அப்படின்றக்காக ரெடி பண்ண விஷயம் இல்லை. ஸோ இப்போ ஒரு பில்டிங் கட்டும் போதே பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலே இப்போ அந்த பில்டிங் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வந்து சர்வே ஆகும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் ஒரு பேஸ், சின்ன வயசுலேருந்து இப்படி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணால் தான் ஒரு கரெக்டான ஒரு பேஸ். வேறு வழியிலையும் பண்ணலாம், உட்காந்து திடீர்னு ஒரு சில விஷயத்த மட்டும் கற்றுக்கிட்டு, பட் ரொம்ப நாளைக்கு அந்த பில்டிங் தாங்குமா தாங்காதா அப்படின்றது வந்து இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கால தான் இந்த ஒரு பேஸ்மெண்ட்டு. ஸோ இப்போ நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு எல்கேஜியிலேருந்தே சொல்லப்போனால் ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க என் பேரண்ட்ஸ் வந்து. அதனால் இந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது தான் நிறைய பேத்துக்கு ஒரு பயமான ஒரு விஷயமே, பப்ளிக் ஸ்பீக்கிங். பட் அப்பத்துலேருந்தே அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்ற ஒரு ஃபேக்டரே எனக்கு இல்லாமல் போச்சு. ஸோ அது இல்லாதனாலேயே நான் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் தாராளமாக ஏற ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தொடங்கினது தான் இப்படி ஒரு ஃபீல்டு. இப்போ நிறைய பேத்துக்கு வந்து எம்சி அப்படின்னு சொன்னாலே, இப்போ நோட ஃபீல்டில் பேரை சொன்னாலே எம்சினா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் கேட்டால் மீம் கிரியேட்டரானு கேட்பாங்க. மீம் கிரியேட்டர் கிடையாது, ஆக்சுவலாக மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ். ஸோ இந்த மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ்ன்றது ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு தெரியாது. இது ஒரு ப்ரொஃபஷனா, இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அப்படி ஒரு ப்ரொஃபஷனில் வந்து சர்வே ஆகி நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஆசை. இருக்கிற ஒரு ப்ரொஃபஷன்லேயே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா எல்லாமே நோபல் ப்ரொஃபஷன் தான். ஸோ டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், சொன்னிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, இப்போ டாக்டர்னா உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்துட்டு போவாங்க. பட் இந்த எம்சி அப்படின்னா அப்படின்னு கேட்குற ஆளுங்க தான் நிறைய இருப்பாங்க. அந்த ப்ரொஃபஷனை பற்றி சொல்கிற பர்சன்ஸை விட அந்த ப்ரொஃபஷனே என்னன்னு தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனில் வந்து சர்வே பண்ணணும் அப்படின்றது தான் என் ஆசை. உண்மையாண்ணா, நானே வந்து ஸ்டேஜில் ஏறக்கெலாம் ரொம்பவே பயப்படுவேன். இப்போ வந்து இந்த ஃபீல்டு, இந்த எம்சி, ஈவெண்ட் மேனேஜர், விஜே, இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷன் இருக்கா, இல்லை உங்களுக்கு என்ன ஸ்பார்க் ஆச்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி சொல்லணும்னா, இன்ஸ்பிரேஷன்னு நீங்கள் சொல்ல போனால் கரெக்டு, எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன் மட்டும் கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனை வந்து நம்ம தேடியெல்லாம் போகக்கூடாது, நம்மளை சுற்றியே தான் இருப்பாங்க எப்போவும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பைரிங் பர்சன்ஸ் நிறையா இந்த ஃபீல்டில் வரக்கான காரணம் இருந்திருக்கு. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரெசிபி சொல்கிறாங்க, அதில் வந்து பெஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எடுத்து நம்ம ஒரு டின்னருக்கு இதுதான் மெனு அப்படின்னு சொல்லி போட்டோன்னா நம்மளோட ஹிட் ஆயிடுதுல்ல, அதே கான்செப்ட் தான் நானும் வச்சுட்ருக்கேன். ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா நான் அதுக்கு நான் ஒரு பர்சன் நான் உட்காந்து நம்ம ஊரிலே எடுக்கணும்ட்டு இல்லை, நான் ரித்திக் ரோஷன் எடுப்பேன். ஓகே, அவரோட அந்த ஹேர் ஸ்டைலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ என்னவே வேறு வேறு கெட்டப்பில் நீங்கள் ஒவ்வொரு தடவை பார்ப்பீங்க. ஸோ கமலஹாசன் இருக்கார், ஒவ்வொரு கெட்டப்பு ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு படத்துக்கே காமிக்கிறாங்க. ஏன் நம்ம ஒரு ஷோக்கு காமிக்க முடியாதா, வேறு காஸ்டியூம்ஸ் காமிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இப்படி வந்துச்சு. நீங்கள் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க,
அதில் உங்களுக்கு மறக்கவே முடியாத ஈவெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈவெண்ட், ரொம்ப மெமரபுளாக இருக்க ஈவெண்ட், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மறக்க முடியாத ப்ரோக்ராம் நான் ஹோஸ்ட் பண்ணதுன்னா நிறைய இருக்குது சொல்லப்போனால். ஸோ அதில் வந்து பெஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் தான். ஸோ அப்படி நின்று அந்த ஸ்டேஜில் நின்று பேசினா அதை பேசினப்போ கூட எங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் தெரியாது. முடிச்சுட்டு கீழே இறங்க வரும்போது நிறைய பேர் வந்து ஆட்டோகிராஃபில் வாங்குவாங்க. த ரியல் சக்ஸஸ் இஸ் வென் யுவர் சிக்னேச்சர் டேர்ன் இன் டு ஆட்டோகிராஃப். இதெல்லாம் நம்ம கோர்ட்ஸில் ஏதோ கூகுளில் பார்த்துருக்கோம், என்னடா நம்மகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க கலாய்க்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு டவுட் வரும். அப்புறம் நிறைய பேர் வந்து வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்க, ப்ரோக்ராம் முடிச்சு சூப்பராக பண்ணீங்க அப்படி அந்த விஷஸ் வந்து நிறைய விஷயங்கள் வரும். இந்த ஆட்டோகிராஃபு இந்த செல்ஃபி எடுக்க வந்து உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும் போது, ஓகே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்திருக்கோம், நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், நம்ம ஜாபை கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப மெமரபுளான விஷயம். நான் இப்போ ஸ்டேஜில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம், நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வரும். அந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி அதெல்லாம் டேக்கிள் பண்ணி வந்தீங்க? ஸோ அந்த பிரச்சனை டேக்கிள் பண்ணுறதுன்றது வந்து அதுதான் ஒரு மெயினான ஒரு ஜாப் ரோலே இந்த ஒரு எம்சிசனை. ஏன்னா நம்ம மீட் பண்ண போகிறவங்க வந்து பப்ளிக், ஒரு ஸ்பெசிஃபிக்கலான ஒரு ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து சின்னவங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, திடீர்னு பெரியவங்க இருப்பாங்க, சில ப்ரோக்ராமில் சரக்கு போட்டு வந்து பயங்கரமாக அலுவல் பண்ணுறவங்க தான், அவங்ககிட்டருந்து மாட்டிட்டு முழிக்கிறது தான் பெரிய ஒரு டாஸ்க்கு. அவங்களுக்கு அவங்க போக்கிலே சொல்லி இறங்க வைக்கணும், ஸ்டேஜில் திடீர்னு அவங்க ஏறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அண்டு சில விஷயங்களில் சில விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும். சில இடத்துல கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம சொன்ன விஷயங்களை தவிர தாண்டி வேறு ஒரு விஷயம் எதுவுமே பேசிட முடியாது பெருசாக. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே படிக்கணும். இப்போ மினிஸ்டரில் சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மினிஸ்டருக்கு முன்னாடி என்ன மாண்புமிகு அந்த இதில் போட்டு படிக்கணும், ஸோ அண்ட் ஸோ போட்டு படிக்கணும்னா அப்படி தான் நம்ம படிச்சாகணும். அண்ட் இப்போது இவரோட கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் மெயின்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். சில இப்போ ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர ப்ரிப்பரேஷன் முன்னாடியே தேவை. இப்போது ஈவெண்ட் மேனேஜிங் மட்டும் இல்லாமல் உங்களை நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்க்க முடியுது. ஸோ என்னோட ஈவெண்ட் மேனேஜர் தாண்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் தான் என்னோடய பேஸே சொல்லலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் தான் இன்வால்வ் பண்ணியிருந்தேன், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு. பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் சொசைட்டிக்காக பண்ணனாலே வேணுமோ எனக்கு இப்போ சொசைட்டி திருப்பி கொடுக்குது இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன். அண்ட் இப்போ ரோட்ராக்ட்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மில் நிறையா சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், செல்ஃப் டெவலப்மெண்ட் என்னோட பகுதியாகட்டும், அதெல்லாம் அதில் தான் டெவலப் ஆனது. அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ கான்டாக்ட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து வெறும் என்ன ஊருக்குள்ளே தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயம், இப்போ நிறையா ஸ்டேட்டில் நிறைய கண்ட்ரீஸில் ஒரு கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கா, அவங்க ப்ரோக்ராமில் பண்ணுறான் அப்படின்னு தெரியிருக்கான ஒரு முக்கியமான ரீசன் இந்த ரோட்ராக்ட் ஆகட்டும், இந்த என்எஸ்எஸ் அண்ட் ஜேசி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் இருந்தனால தான் தெரிய வந்துச்சு. ஸோ த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்வெஸ்டிங் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ திறமையை வளர்த்துக்கோங்க.